ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மோனிஷா. வெல்கம் பேக் டு மை சேனல். தீபாவளினால எல்லார் வீட்லேயும் கிளீனிங், ஷாப்பிங், ஸ்நாக்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருப்போம். அதே மாதிரி தான் நானும். ஸோ இந்த வீடியோவில் தீபாவளி கிளீனிங் பார்க்கலாம், வேக்யூம் கிளீனர்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஸோ வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. க்ளீனிங்கில் பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது கிச்சன் தான். கிச்சன் கேபினெட்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற க்ராசரிஸ் அந்த டப்பாலாம் வாஷ் பண்ணிவிட்டு, மசாலா டப்பா, ஆயில் கேன்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணேன். அதே மாதிரி இந்த தடவை பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கேபினெட்ஸ்லாம் ஒரு பேப்பர் விரித்து அதுக்கு மேலே டப்பாலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாதீங்க, அதனால் நிறைய காக்ரோச்சஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த தடவை நான் பேப்பரெல்லாம் எதுவும் விரிக்க போகிறதில்ல, டைரெக்டாக டப்பாஸ் அப்படியே நான் வைக்க போகிறேன். மசாலா டப்பாஸ் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணாலும் வந்து தீபாவளி ஒரு ரீசனாக வச்சு இதெல்லாம் ஒரு டீப் க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ கிச்சன் வந்து நான் ஃபர்ஸ்ட் டே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் 1 வீக் பிஃபோரே வந்து நான் க்ளீனிங் ஆரம்பித்து முடிச்சிட்டேன். ஸோ தட் நமக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ கிச்சன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டாலே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். நான் ஆயில் கேன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு ஹாட் வாட்டர் சோப் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா, வினிகர் ரெண்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் சோப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் வச்சு எப்பவும் போல க்ளீன் பண்ணிடுவேன். இப்படி தான் நான் ஆயில் கேன் க்ளீன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், ஏசி வென்டிலேஷன், அதுக்கப்புறம் லைட்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். ரெகுலராக வந்து க்ளீன் பண்ண முடியாத இடத்த, அதுக்கப்புறம் ரீச் பண்ண முடியாத இடத்த வந்து ஃபெஸ்டிவலில் ஒரு ரீசனாக வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே யூஏயில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சென்ட்ரலைஸ்ட் ஏசி. ஸோ ஏசி வென்டிலேஷனை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளெல்லாம் வந்து நம்ம வேக்யூம்க்கு வச்சு தான் க்ளீன் பண்ணணும், பட் வெளியில் இருக்கிற அந்த டஸ்ட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரி லைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் நான் க்ளீன் பண்ணுவேன். 6 மந்த்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணியே பார்த்திங்கன்னா இவ்வளோ டஸ்ட் அக்யூமுலேட் ஆகும். ஏசினாலேயே நான் எங்களுக்கு வந்து ரொம்ப டஸ்ட் இங்கே இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது வீடை கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்ப்போ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி க்ளீனர்ஸ் ஹெல்பர்ஸோட ஹெல்ப்போ நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் லேடிஸ்க்கு. இல்லைனா வந்து இந்த மாதிரி மெஷின்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனர்ஸ், டைசன் V8 and V11. நிறைய பேர் வந்து பர்சனலாக கேட்டிருந்தீங்க வேக்யூம் கிளீனர்ஸ் எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ டைசன் V8 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். V11 வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், அவங்க ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 2 மாடல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப டீப்பாக டெக்னிக்கலாக இல்லாமல் பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து டைசன் V8 மாடல். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் அந்த பட்டன் வந்து இந்த ரெட் கலர் பட்டன். அதே மாதிரி டஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வந்து இதில் தான் டஸ்ட் வந்து அக்யூமுலேட் ஆகும், நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இதிலருந்து. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அட்டாச்மெண்ட்ஸ், நமக்கு கொடுத்துருக்கிற அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெட் வந்து டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்குரிய பட்டன். இது V11 மாடல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன் கீழே இருக்குது. இந்த மாதிரி டஸ்ட் கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா V8 கம்பேரேட்டிவ்லி இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா வந்து டஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 மாடல்ஸ்க்கும் வந்து சிமிலாரிட்டிஸ் பார்த்திங்கன்னா கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனர்ஸ், அதே மாதிரி பேக்லெஸ் வேக்யூம் கிளீனர்ஸ். ஸோ இதில் கொடுத்துருக்குற அக்சசரிஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே வந்து ஃபிட் ஆகும், V8 V11 ரெண்டுக்கும். இதில் மல்டிப்பிள் அக்சசரிஸ் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கறதுனால ஒன்று ஒரு பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மல்டிப்பிள் டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுனால வந்து க்ளீனிங் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளோர் டைப்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஹார்ட் ஃப்ளோர், கார்பெட், நிறைய பேர் வீட்டில் அவுட்டோர் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வச்சுருப்போம், அதுக்கு கூட இது யூஸ் பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா டைசன் V8 வந்து பேட்டரி லைஃப் வந்து அரௌண்ட் 40 மினிட்ஸ் வரைக்கும் இருக்குது. சக்ஷன் பவர் வந்து V11 விட கொஞ்சம் கம்மி தான். எல்சிடி டிஸ்பிளே கிடையாது. அதே மாதிரி வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து V11 கம்பேர் பண்ணால் V8 கொஞ்சம் கம்மி தான். டைசன் V11 பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து அரௌண்ட் 120 மினிட்ஸ் வரைக்கும் வரும். அதே மாதிரி சக்ஷன் பவர் வந்து V8 விட கொஞ்சம் அதிகம். எல்சிடி டிஸ்பிளே இருக்குது. அதே மாதிரி சார்ஜிங் டைம் வந்து 4.5 ஹவர்ஸ் தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா V8 கம்பேர் பண்ணால் V11 வந்து அதிகம் தான்.
டைசன் வேக்யூம் கிளீனர்ஸ் வந்து பேக்லெஸ் வேக்யூம் கிளீனர்ஸ்ன்றதுனால கிளீனிங் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி பார்க்கவும் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. டைசன் வேக்யூம் கிளீனர் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சாய்ஸ், கண்டிப்பாக பட்ஜெட் யூசேஜ் பொறுத்து. யூசேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்ரிடே யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா உங்களுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி, சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைசன் வேக்யூம் கிளீனர்ஸ் வந்து ஐ ஹைலி ரெக்கமெண்ட். நீங்கள் வந்து 1BHK இல்லை 2BHK ஃப்ளாட்டில் இருக்கீங்க, இல்லை வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டைசன் V8 வந்து பெஸ்ட் சாய்ஸ். இல்லை உங்களோடது வந்து பெரிய வீடு லைக் வில்லா இல்லை மோர் தேன் 2BHK ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் பட்ஜெட் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக V11 வந்து பெஸ்ட் சாய்ஸ். இந்த ரெண்டு மாடல்ஸுமே வந்து பர்ஃபார்மன்ஸ்லேயாகட்டும், லுக் வைஸ்லேயாகட்டும், டியூரபிலிட்டிலேயாகட்டும் ரெண்டுமே ரொம்ப பெஸ்ட்டு தான். இதில் எது உங்களுக்கு வேணும் அப்படின்றது உங்களோட சாய்ஸ். இது வந்து ஹர்ஷினியோட ஓப்பன் ஷெல்ஃப். இதில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ், ஸ்டேஷ்னரிஸ், ரெகுலராக யூஸ் பண்ணுற புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ் எல்லாமே இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இது வந்து ஹர்ஷினி மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற குட்டீஸ் எல்லாருமே வந்தால் இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டாய்ஸ் எல்லாம் எடுத்து விளையாடுவாங்க, ஸ்டேஷ்னரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸ்ஸாக இருக்கும், அதுவும் லிவிங் ரூம்லேயே இருக்கிறதுனால ரொம்ப விசிபிளாக தெரியும். அதனால் நான் அடிக்கடி க்ளீன் பண்ணணும். 15 days ஒன்ஸ் க்ளீன் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ஓப்பன் ஷெல்ஃபுன்றதுனால ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஹர்ஷினி வந்து க்ளோஸ்ட் கபோர்டில் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி அவள் யூஸே பண்ண மாட்டாள். அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி டிசைட் பண்ணி ஓப்பன் ஷெல்ஃப் வாங்கி நாங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்படி இருக்கிறதுனால வந்து இப்போ நான் உட்காந்துருக்கேன்ல அதே இடத்துல உட்காந்து அவள் ட்ராயிங் பண்ணுவாள், பெயிண்டிங், கிராஃப்ட்ஸ் நிறையா பண்ணுவாள். ஸோ அதனால் அவள் எடுத்து நல்லா யூஸ் பண்ணுறா எல்லா திங்ஸும் வந்து. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஓப்பன் ஷெல்ஃப் வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் எங்கள் வீட்டு பொறுத்த வரைக்கும். ஸோ ஆனால் அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நானும் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புக்ஸும் பார்த்திங்கன்னா வந்து அவளோட குட்டி வயசு புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டேன், ஸோ டொனேட் பண்ணுறதுக்காக. ஸோ இது க்ளீன் பண்ணும் போது பார்த்திங்கன்னா கிடச்சிது, இது பக்கத்தில் அவளோட ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு கொடுத்தது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி புக் வந்து ஹர்ஷினி எழுதுவா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி புக் அவள் எழுதினது, ஒரு 3-4 ஸ்டோரிஸ் உள்ளே எழுதியிருப்பாள். இந்த ஸ்டோரி புக் மட்டும் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைங்களோட எல்லா திங்ஸும் நம்மளால் சேவ் பண்ண முடியாது, நம்மளுக்கு அவ்வளோ ஸ்பேஸும் கிடையாது, அடிக்கடி டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஹார்ட் டச்சிங் திங்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணி வைக்கலாம். நானும் அதே மாதிரி தான் 1-2 திங்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக கபர்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ஒரு 2 hours ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தேடிட்டு இருந்த சிசர் கூட எனக்கு கிடச்சிது. ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க ஷெல்ஃபு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஹர்ஷினியோட ஸ்கூல் லைப்ரரியில் வந்து புக்ஸ் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டொனேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அது போக ஹர்ஷினியோட ஸ்கூல் ஷூஸ், ரெகுலர் ஷூஸ், ஸ்கூல் பேக்ஸ், அதுக்கப்புறம் க்ளோத்ஸ், டாய்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அதெல்லாமே வந்து டேக் மை ஜங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இங்கே UAE-ல அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன், அவங்க வந்து இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது வந்து நீடி பீப்புளுக்கு அவங்க போய் கொடுப்பாங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து போய் ஜங்கில் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு வந்து நம்ம போய் ரீச் பண்ண முடியாட்டியும் இந்த மாதிரி சர்வீசஸ் ஃப்ரீ சர்வீஸ் தான் இவங்க, இவங்க கிட்டே கொடுத்தா இவங்க போய் அதை கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.